எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சுமங்கலி. இப்போ சுமங்கலின்னு என்ன சொல்கிறோம், ஒரு பெண் கல்யாணமாகி கணவர் இருக்காங்க அப்படின்னா சுமங்கலின்னு சொல்கிறோம். அவங்களோட அடையாளம் என்ன இருக்கும், கழுத்தில் தாலி, நெத்தியில் பொட்டு, அப்புறம் பூ வச்சுருப்பாங்க, இதெல்லாம் சுமங்கலியோட அடையாளம்னு சொல்கிறோம். கரெக்டா? இது இப்போ இனி வேற ஒரு ஆங்கிளில் பார்த்துக்கலாமா? அது சுமங்கலின்ற வார்த்தையில் என்ன இருக்குன்னா கலின்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? இந்த கலிகாலத்தில் சுமங்கலி யார் இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம்னா வேற ஒரு ஆங்கிளில், நான் ராஜயோக ஆங்கிளில் தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது கணவர் இருக்காருன்னு சொல்கிறது என்ன அர்த்தம், துணைவன் இருக்கிறார்னு அர்த்தம். அவங்களெல்லாம் சுமங்கலின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ பாருங்களேன், நமக்கு ஆத்மா எங்கே இருக்கு, பூர்வ மத்தியில் இருக்கு. தந்தை எங்கே இருக்காரு, சாந்தி தாமத்தில் இருக்கார். அப்போது யார் இந்த துணைவனை, தந்தை என்ற, அப்பா என்ற, டீச்சர் என்ற இவரை நினைவில் வச்சு அந்த கனெக்ஷன் ஏற்படுத்தி வச்சுருக்கவங்களாம் சுமங்கலி தான். இந்த நேரத்தில் கலிகாலத்தில் இந்த மாயை என்ற ராவணன்கிட்டேருந்து தப்பிக்கணுன்னா சிவன்ற தந்தைகிட்ட நினைவில் இருக்கிறவங்க எல்லாருமே சுமங்கலி தான். இப்படி புரிஞ்சுக்கலாமா? இவர் எந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன், பிறந்தவொடனே யாரும் கல்யாணம் பண்ணி வச்சுருது இல்லை. ஒரு 20-25 ஒரு கல்யாண வயசு வரும்போது தான் பண்ணி வைக்கிறாங்க. அது வரைக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு அப்பான்னு அம்மா ஒரு உறவு கொடுக்குறாரு, அதாவது துணைக்கு கொடுக்குறார், பார்த்துக்கங்க இந்த குழந்தைய அப்படின்னு. கூட சகோதரர்களையும் கொடுக்குறார், சொந்த பந்தங்கள், பெரிய பச்சைத்தப்பா அப்படின்னு நிறைய ஃபேமிலியும் கொடுக்குறார். எல்லாம் இவங்கள பார்த்துக்கிறது தான். திருமணம் ஆகும்போது துணைவன் ஒருத்தர் கிடைக்கிறார், உண்மை தான். அப்போ துணையோட ஃபேமிலி கிடைக்குது, அதாவது மாமனார், மாமியார், இல்லை அந்த மாதிரி ஒரு சொந்தம் பந்தம் கிடைக்குது. வேலைக்கு போனால் நண்பர்கள் கிடைக்கிறான். கரெக்டா? அதுக்கப்புறம் இவங்களுக்கே குழந்தை பிறந்தால் குழந்தை கிடைக்கிறான். ஸோ பரமாத்மா ஒருத்தருக்கு ஆவரேஜ் லைஃப் 60 வச்சுக்கோங்களேன், இந்த 60 வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிறதுக்குன்னு நிறைய பேர் அனுப்புகிறாரு. அதில் ஒருத்தர் கணவருன்றோம் நம்ம, அவ்வளோதான். அவர் கொஞ்சம் அதிகமான காலங்களுக்கும் பொறுப்பாகவும் இருக்க மாதிரி இருக்கிறதுனால நம்ம அது ரொம்ப துணைன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அவருடைய பாட்டு ரொம்ப கம்மி தான். ட்ராமாலே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பார்த்தேன், இவங்களுக்கு 60 வரைக்கும் வாழ்வாங்கன்னா 60 வரைக்கும் கணவன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்ல முடியாது. கல்யாணம் ஆனதுலேருந்து இவங்க இறக்குற வரைக்கும் மேபி இவங்க முன்னாடி போயிட்டாங்கன்னா அது வரைக்கும் கணவன் ஒருத்தர் இருந்தார்னு சொல்லிக்கலாம். இங்கே நினைவின் மூலமாக இதுதான் அங்கே சுமங்கலின்ற பொட்டு வைக்கிறது. ஆக்சுவலாக ஆத்மான்னு இருக்குது, இந்த ஆத்மா இங்கே இருக்குதுன்னு நமக்கு எப்போ புரியுது, நாலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் புரியுது. இதுக்கப்புறம் பரமாத்மா நினைவில் வச்சது இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நினைவில் இருக்கிறவங்க சுமங்கலி. இந்த ராமாயண கதை இருக்குல்ல, ராமாயண கதை என்ன பேசிக்காக சொல்லணும்னா, சீதை யாருக்கிட்ட, ராவணன் கிட்ட மாட்டிக்கிட்டு ராமா காப்பாத்து அப்படின்னு சொன்னதான் ராமாயணம். கரெக்டா? ரொம்ப ஆழமாக யோசனை, சீதைலாம் யாரு, இந்த பூமியில் கலிகாலத்தில் இருக்க எல்லாருமே சீதைகள் தான், ஆணும் பெண் எல்லாருமே சீதைகள் தான். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் 5 மாட்டிகிட்டு இருக்கு, எல்லாரும் அதோட இதாக தான் இருக்காங்க. காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை, எல்லாரும் ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போது எல்லா சீதை ராமனை கூப்பிட்டான்ற மாதிரி நம்ம என்ன கூப்பிட்ருக்கோம், தில் ராம் கூப்பிட்றோம், சிவனை கூப்பிட்றோம். எதுக்கு, இந்த மாயையை எரிக்கிறதுக்காகவும் அதை ஜெயிக்கிறதுக்காகவும். ஒருத்தர் கேள்வி பதிலில் கேட்டார், ராவணனுக்கு 10 ஏன் கேட்டதுக்கு நம்ம சொல்கிறோம், 5 பெண்களுடைய விகாரம், ஆண்களுடைய 5 சேர்த்தா 10. அப்போ ஒரு ஆத்மான்னு பார்க்கும்போது ஆணும் பெண்ணும் பார்க்க வேண்டியது இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது 5 தானே சொல்லணும், ஏன் 10 சொல்கிறீங்க? இது பரமாத்மா தான் நீங்கள் கேட்கணும். ஆண்களுக்கு 5, பெண்களுக்கு 5, அப்படி தான் இந்த 10 பரமாத்மா மேலே உலகம் கொடுக்குறாரு. நான் ஆத்மான்றதான் ஆணும் பெண்ணும் கேட்ட கேள்வி கரெக்டு, ஆனால் ரொம்ப ஆழமாக யோசிச்சா பரமாத்மா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி புரிய வைக்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறாரு. 5 5 பெண்களோட விகாரம் சேர்த்தா 10 இது ராவணன்னு சொல்கிறோம். சரியா? அப்போது இந்த நேரத்தில் தான் நமக்கு யாரோட உதவி தேவைப்படுது, பரமாத்மாவோட உதவி தேவைப்படுது, மாயை கிட்டேருந்து தப்பிக்கிறது, ராவணன் கிட்டேருந்து தப்பிக்கிறது. அப்போது பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சீதைகள் தான். இப்போ ஒரு சீதை மட்டும் இல்லை, நம்ம சீதை எங்கே மாட்டினாங்க, இலங்கையில போய் மாட்டினாங்க, ராவணனோட சிறையில் மாட்டினாங்க. இப்போ உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இலங்கை தான், ஏன்னா பூமியே ஒரு இது தான், என்னது, தீவு தான். சிலோன் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை. அதே மாதிரி மகாபாரதத்துக்கு வந்தீங்கன்னா திரௌபதி அவள் என்ன பண்ணியிருக்கா, அவளை அரசவைக்கு கொண்டு வந்து மானவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போது
கிருஷ்ணா காப்பாத்துன்னு சொல்லி காப்பாற்றுறத உதவி கேட்டதாக சொல்கிறாங்க. எகெயின் இதுலேயும் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்குது, இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இங்கே சேவைப்படுதுன்றதான் திருப்பி சொல்கிறேன். அதாவது கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது கீத உபதேசம்னு மகாபாரதத்தில் வருது. அதே மாதிரி இனி ஒரு உபதேசம் இருக்குது, அது வந்து கிருஷ்ணனுக்கும் கிருஷ்ணனுடைய தேரோட்டிக்க நடந்த ஒரு சம்பவம். அதில் அந்த தேரோட்டி கிருஷ்ணனை பார்த்து கேட்குறது என்னென்னா, திரௌபதியை கஷ்டப்படுத்தும் போது அந்த யார் துச்சாதனன் போய் கூட்டிகிட்டு வராங்கள, அங்கேயே அந்த பிரச்சனையை நீங்கள் நிறுத்திருக்கணும், இங்கே கொண்டு வந்துட்டீங்க, கொண்டு வந்ததுக்கப்புறம் துகில் விரிக்கிற உரிக்கிற வரைக்கும் இவ்வளோ மாதிரி ஒரு மானபங்கம் படுத்துகிற அளவுக்கு ஒரு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாரி கொடுத்து காப்பாற்றுறதுன்றது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, ஒரு தாய் குலத்தையே கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது, உன்னை போய் கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லாக, இதனால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு தலையில் வருது. அதுக்கு கிருஷ்ணன் சொல்கிற விளக்கம் என்னென்னா, திரௌபதி தன்னோட இதை ரொம்ப முக்கியமாக நம்பினா, தன்னோட பலத்தை பயங்கரமாக நம்பினா, ஏன்னா உலகத்தில் யாருக்குமே இல்லாத மாதிரி அஞ்சு கணவர்கள் இருக்காங்க, அஞ்சு பேருமே ஒவ்வொரு துறையிலும் பெரியவங்க, தர்மன் தர்மத்தில் பெரிய ஆள், பீமன் கதையில் பெரிய ஆள், அர்ஜுனன் அம்பு வில்லில் பெரிய ஆள், இல்லை நகுலன் சகாதேவனில் ஒருத்தர் நல்ல ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவான், ஒருத்தர் நல்ல குதிரை ஓட்டுவான், ஒருத்தர் நல்ல கத்தி சண்டை போடுவான், இந்த மாதிரி அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. அஞ்சு பேர் இருக்காங்களே, யாராவது ஒருத்தன் காப்பாற்ற மாட்டானா? அஞ்சு பேர் அடிமையு அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது உட்கார வச்சுருக்காங்க. அப்போ சுய பலத்தில் காப்பாற்ற முடியுமான்னு பார்க்குறாங்க. முடியாத போது தான் ஈஸ்வரா கடவுளே காப்பாற்றுன்னு சொல்லும்போது கிருஷ்ணான்னு சொன்னதுக்கப்புறம் தான் உதவி வந்திருக்கு. இதுவும் இப்போ காலத்துக்கு தான் சொல்கிறோம். உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணுறோம், அது பேர் மன்மத்தன் பேர். நம்ம எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணி தோத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், முதல் முறையாக உதவின்னு அக்கம் பக்கத்தில் போகிறோம், அப்பாவோட உதவி, அம்மாவோட உதவி, நண்பர்களது, பெரியவங்களுதுன்னு கேட்குறோம். அது பேர் பரமத்தின் பேர். அதுவும் ஒர்க் அவுட் ஆகாத போது தான் சிவன்கிட்டே போகிறோம், கடவுள்கிட்டே போகிறோம், கரெக்டாக கடவுள்கிட்ட போகும்போது உதவி கிடைக்கிது, காப்பாற்றப்படுறோம். ஏன் இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணலை, இதுதான் பிரச்சனை. அதுக்கு காரணம் தேக அபிமானம், நமக்கு நம்ம மேலே இருக்கிற அதீதமான நம்பிக்கை. நமக்கு எல்லா விதத்திலும் தெரியவும் தெரியாது, இருந்தாலும் எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம்னு நினச்சிக்கிறோம். இப்போ கரெக்டாக பொருந்தது அந்த கதைக்கும் அதுக்கும். அப்போ திரௌபதியை பற்றி சொல்கிற விஷயம் கரெக்ட். ஓகே, அப்போது என்ன பண்ணணும் கலிகாலத்தில் சுமங்கலியாக இருக்கிறது? சுமங்கலினா துணைமை எப்பவுமே இருக்கணும்ல. அப்போ இங்கே எப்பவுமே இருக்கிறதுக்கு லாஜிக் என்னென்னா, நினைவு இருக்கிறது நீங்கள் அதிகமான டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது இயற்கையாக செட்டப் பண்ணுறது தான் பரமாத்மா ராஜயோகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லுறாரு. அதில் ஒன்று அமிர்த வேடு. ஒரு நாலு நாளை முக்கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முக்கால் மணி நேரம் பரமாத்மாவுக்கு நினைவில் இருக்க முயற்சி பண்ணுறீங்க. அதில் கொஞ்சம் நேரம் தான் இருந்திருப்பீங்க, ஆனால் கொஞ்ச நேரம் மனசு அலைப்பாங்க, பரவாயில்லன்றேன். அட்லீஸ்ட் முக்கால் மணி நேரம் பரமாத்மா நினைவில் இருக்க முயற்சி பண்ணீங்கல்ல, அது பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது, காலம்புரியும் சாயந்தரமும் உங்களால் கிளாஸ் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எடுத்தால் ஒரு ஒன் ஹவர் ஒன்றே கால் ஹவர் எடுப்பேன். இப்போ காலம்பரம் ஒரு 1:30 தான், சாயந்தரம் ஒரு 1:30 மணி தான் அப்படின்னா, ஒரு 2.5 ஹவருக்கு நமக்கு பரமாத்மா நினைவில் இருக்கிறது, இல்லை பரமாத்மாவோட சேவை செய்கிற மாதிரி ஒரு டைம் கிடச்சா அப்போவும் அந்த பரமாத்மாவை நினச்சிட்டு இருக்கோமா, அதனால் தப்பிச்சிருவோமா? ஒரு நாளில் டிராஃபிக் கண்ட்ரோல் 7 முறை பண்ணுறோம், ஒரு வாட்டியும் 3 நிமிஷம் பண்ணுறோம். அது இல்லாமல் அமிர்த வேலைக்குன்னு ஒரு சாங் இருக்குது, அப்படி சேர்த்தா 8 வாட்டி பண்ணுறோம். இப்போ மொபைல் ஆப்ஸ் எல்லாம் வந்துச்சு, 1 ஹவருக்கு 1 வாட்டி 1 மினிட்டுக்குன்னு சொல்லி பரமாத்மா நினைவு பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் வந்துச்சு. அப்படி பார்த்தா அப்பவும் பரமாத்மா நினைவு பண்ணலாம். அப்போ உணவு சாப்பிடும்போது, டிஃபன், லஞ்சு, டின்னர்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி நினைக்கலாம், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நினைக்கலாம், இப்படி நினச்சிட்டு வரலாமா? அப்புறம் உங்கள் தொழிலே என்ன பண்ணணும்னா, நிறைய பேருக்கு கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி இருக்கணும். கவுன்சிலிங்னு இல்லை, கைடு, நண்பர், ஃப்ரெண்டு அப்படின்னு பண்ணணும். அது என்ன அர்த்தம், எதுக்கும் சொல்யூஷன் என்ன? பாருங்க, பழைய சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா, பார்த்துருப்பேன், கிராமத்தில் ஒரு டாக்டர்னு ஒருத்தர் உட்கார வச்சுருப்பான், ஒருத்தர் வந்து ஐயா வயிற்று வலிக்குது, கவலைப்படாது இந்த வெள்ள மாத்திரையை சாப்பிடும், ஒருத்தர் ஐயா எனக்கு தலை வலிக்குது இந்த இந்த வெள்ள மாத்திரை, என்ன டிசீஸ் சொல்லுங்க இந்த வெள்ள மாத்திரை தான். அதே மாதிரி இந்த ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன கடன் தொல்லையா, கவலைப்படாது, ஒரே வழி மன்மத், தன்னை ஆத்மான் புரிஞ்சு பரமாத்மா நினைவு பண்ணேன். ஓகே, வேறு என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த பிரச்சனை மன்மத், எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இது தான், எது மன்மதி தான், வெள்ள மாத்திரை கொடுக்குற மாதிரி தான், நினைவில் வச்சுக்கிறது தான். அப்போது நீங்கள் உங்கள் வேலையே காலம்பிருந்து சாயந்தரம் வந்து பரமாத்மாவை நினைக்கிற மாதிரியே எல்லா வேலையும் டிசைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே நினைவில், எப்பெல்லாம் பரமாத்மா ஒரு கேரண்டி கொடுக்குறீங்க, எப்பெல்லாம் என்ன நினைவில் இருக்கீங்களோ அந்த டைம் ஆகியும் உங்களை டிஸ்டர்பே பண்ணாதுன்றார்.
அது உண்மைதான், பண்ணுறவங்களுக்கு புரிஞ்சு பார்க்கலாம். எப்பவுமே நினைவுல இருக்க முடியுமான்னா, இல்லாத டைம் சேவையே பண்ணுறங்க, பரமாத்மா சேவை பண்ணுங்கள். இந்த மாதிரி கூப்பிட்றவங்களுக்குலாம் பரமாத்மா எப்படி வாணியில் சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு, தைரியம் மாறுங்க. இல்லை எல்லா பிரச்சனைக்கும் ப்ராப்ளம்னா நம்ம அந்த பிரச்சனை பற்றி நாலேஜ் இல்லை, ரெண்டாவது தேவையில்லாத ஒரு பயம், இதனால தான் நமக்கு அதில் பிரச்சனைகள் வருது. இது இல்லாமல் நினைக்கிறது போக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா, நான் பரமாத்மா கிட்ட என்ன சொல்ல, பரமாத்மா ஒரு வாணியில் சொல்கிறாரு, நான் சாந்தி தாமத்தில் என் குழந்தைகள் உதவி கேட்டால் ஓடி வந்து காத்துட்ருக்கேன்னார். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் பரமாத்மாவை, நான் எப்போல்லாம் மறக்கணும்னு என்னை ஞாபகப்படுத்து. அதில் தான் வண்டியில் போகும்போது 777 அப்படின்னு ஒரு நம்பர் நான் பார்த்துருவோம், எப்போல்லாம் அதை பார்க்கணும்னு திருப்பி நான் பரமாத்மா நினைவுக்கு போய்டும். இது எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, இட்ஸ் கால்ட் மிஸ்டு கால் இஃபெக்ட். இது எத்தனை பேருக்கு அனுபவம் ஆகுதுன்னு தெரியல, அப்படி அனுபவம் ஆச்சுன்னா எனக்கு யூடியூப் கமெண்ட்ஸில் போடுங்க. என்னென்னா, நான் பரமாத்மா கனெக்ஷனில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை எனக்கு அன்றைக்கி கனெக்ஷன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ட்ரை பண்ணுவேன், கனெக்ஷன் வரலன்னா பரவாயில்லனு விட்டுருவேன் நான். அது அதோட என்ன சொல்ல வந்தாலும் அது வானிலையும் வந்துடும். ஸோ அது கனெக்ஷன் கிடைக்கலன்றது விஷயம் கிடையாது. ஆனால் எனக்கு மட்டும் இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கு. அதாவது நான் ஃப்ரீயாக இருக்கும்போது, பரமாத்மா நினைவிலே இல்லாத போது பரமாத்மா என்னை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது என்ன அர்த்தம்னா, நம்ம ஃபோன் பண்ணுறோம் இல்லையா யாருக்காவது நண்பர்களுக்கு, அவங்க எடுக்கலைன்னா லைன் பிஸின்னு அர்த்தம், கரெக்டாக. அவர் என்ன பண்ணுறோம், நம்ம விட்டுறோம், அப்போ அவங்களே நம்மளை தொடர்பு கொள்கிறாங்கல்ல, என்னப்பா கூப்பிட்டுருந்தியான்னு கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி பரமாத்மா நம்மளை டச் பண்ணார். அவன் நான் கூப்பிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன், அப்போ எனக்கு கனெக்ஷனே கிடைக்கல, எனக்கு இப்போ கிடச்சி இந்த இஃபெக்ட் எனக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி எனக்கு அனுபவமே ஆனது இல்லைன்றாங்க அவங்களுக்கு, ஆனால் எனக்கு நிறைய வட்டியாக இருக்குது. இது பேர் மிஸ்டு கால் இஃபெக்ட். இது கேளுங்க பரமாத்மாவுக்கு, நான் ட்ரை பண்ணும்போது கனெக்ஷன் கிடைக்கலன்னா நீங்கள் எனக்கு லைனில் வாங்கன்னு கேளுங்க, நம்ம பார்ப்பாங்க, நம்ம கேட்கக்கூடாதான்னு, சரியா? ஸோ சுமங்கலின்றவங்க, அதுவும் இந்த கலிகாலத்தில் சுமங்கலின்னு யாரை சொல்லிக்கலான்னா, பரமாத்மாவோட தந்தை, சாந்திதாதில் இருக்க தந்தை, இந்த ஆத்மா நினைவிலேயே வச்சுக்கிட்டே இருந்தால் அவங்க சுமங்கலிகள். ஓகே, இந்த துணைவனை எப்போதுமே வச்சுருக்கவங்க சுமங்கலிகள், மாயக்கிட்ட மாட்டாதவங்க சுமங்கலிகள். ஓகே, வாழ்க்கை துணைன்னு இந்த பூமியில் வந்து போகிறவங்க இருந்தால் சுமங்கலின்றது இந்த கலிகாலத்துக்கு செட் ஆகாது. ஏன்னா எல்லாரும் மாயின்ற வலையில் மாட்டி கஷ்டப்பட்டுருக்காங்க. இதிலேருந்து எஸ்கேப் பண்ணி கொடுக்க தெரிந்தவர் தான் உண்மையிலும் சுமங்கலியாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.